ஏஎன்ஆர் லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தந்தனை தந்தானை தன்னோ நாகலோக பட்டணத்தில் இந்த நாகராஜன் நாக கண்ணி ஆண்டு வரும் காலத்தில பகவானுட அருளால் ஏழரையாங்கோபுரம்மா ஏழரையாங்கோபுரம் அங்கே இழைப்பாறு மண்டப மாளிகை பட்டறையம் படித்தளம் பழுகி வண்ண மேடைகள் இந்த நாகராஜன் நாகக்கண்ணி ஆண்டு வரும் காலத்தில சொத்தால குறைவுமில்லை சொத்தாலே குறைவுமில்லை சுகத்தாலே தாழ்வுமில்லை மன்னருக்கு நாகக்கண்ணி வெண்கொடிக்கும் பாலால் குறைவும் இல்லை பாக்கியத்தால் ஆழ்வும் இல்லை ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்கு மெத்தை வீடிருக்கு பொன்னிருக்கு பொருள் இருக்கு பொன்னிருக்கு அங்கே போதுமான சொத்து நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி அவருக்கு ஆண்டவன் அருளாலே அருளாலே சொத்தால குறைவும் இல்லை குறைவும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை பாலால குறைவும் இல்லை குறைவும் இல்லை பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை ஆடருக்கு மாடு இருக்கு அடுத்து மத்தை வீடு இருக்கு மண்ணிருக்கு மனை இருக்கு மனை இருக்கு ஆனால் மண்ணையாள மதளை இல்லை அந்த மண்ணையாள மதளை இல்லை கவலையா கொடுங்கவலை ரொம்ப உண்டு மதலை இல்லா கவலையாது மனக்கவலை ரொம்ப உண்டு இல்ல நாகராஜன் நாகக்கண்ணி அப்படி ஒரு நாள தினம் மதி சாப்பிட்டு இழைப்பா தாம்பூலங்கள் தாந்தரித்து அமர்ந்திருக்கும் வேளையில் நாகக்கண்ணி பெண் கொடியாள் முத்து போல கண்ணீரை முத்து போன்ற கண்ணீரை அவள் முகங்களெல்லாம் சோரையிட்டாள் பவளம் போன்ற கண்ணீரை கண்ணீரை பக்கமெல்லாம் சோரையிட்டாள் சோரவிட்டாள் அழகு போன்ற கண்ணீரை கண்ணீரை சுவாமி கண்ணீரை கண்ணீரை அவ அங்கோமெல்லாம் சோரையிட்டாள் பட்டணத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அம்மா
நாகராஜ மன்னருக்கும் நாகக்கள்ளி பெண்குடியாளுக்கும் பெண்குடியாளுக்கும் ஈசன் பகவானுடைய அருளினாலே என்னையா ஏராளமான சொத்து சுகமெல்லாம் இருக்கிறது இருக்கிறது. பாலோடு பவிஷோடு பால் பாக்கியத்தோடு ஆண்டு வருகிறார் நாகராஜ நாகக்கண்ணி. நாகக்கண்ணியும் ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஆமா சொத்து இருக்கு சுகம் இருக்கு. ஆமா சொத்தால குறைவு இருக்கா? ஆ கிடையாது. ஆடு மாடு கோழி குஞ்சு ஏகப்பட்டது ஏகப்பட்டது. அப்பேற்பட்ட வாய்ப்பு வசதியோடு ஆண்டு வருகிறார் நாகராஜ நாகக்கண்ணி. நாகக்கண்ணி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள் இல்ல இல்லையா மன்னவரும் தேவியுமாக சாப்பிட்டு இழைப்பாரி தாம்பூலங்கள் ஆல்லரித்து அமர்ந்திருக்கும் காலத்தில் இந்த நாகக்கண்ணி பெண்குடியாள் இல்ல இல்லையா முத்து போல கண்ணீரை முகங்கள் எல்லாம் யோரையிட்டு அழுது புலம்பினார். கடுமையா புலம்புதா நாகக்கண்ணி? பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் ஜோரையிட்டாள் நாகக்கண்ணி. நாகக்கண்ணி அழகு போன்ற கண்ணீரை அங்கமெல்லாம் ஜோரையிட்டு அழுது புலம்பும் தருணம் இந்த நாகராஜ மன்னன் கண்டா ஏ அம்மா நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி உனக்கு என்ன குறைய வச்சுட்டவனே இப்படி அழுது புலம்புதியா? எதுல குறை வச்சுட்டு ஒரே புலப்பத்துல வச்சுட்டு உனக்கு சொத்துல குறைவு இருக்குமா? கிடையாது. இல்ல சுகத்துல குறைவு இருக்கா? ஏகப்பட்டது ஏகப்பட்டது. இல்ல பாலால் குறைவு இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. பாக்கியத்தால் குறைவு இருக்கா? பாக்கியமும் வந்து வந்து போய்கிட்டு இருக்கா? இல்ல ஆடு மாடு கோழி குஞ்சு குட்டி தோட்டம் துறவு அது வருஷத்துக்கு மூணு குட்டி போடுது இதுல ஏதாவது குறைவு இருக்கா? அதெல்லாம் கிடையாது கிடையாது. பிற ஏமா அப்படி அழுது புலம்புறா ஏ மன்னவா எஜமானே சொத்தும் இருந்து சுகம் இருந்து ஆடு மாடு கோழி குஞ்சு குட்டி எல்லாம் இருந்தா போதுமா? என் கணவா ராஜமன்ன இந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நாம இரண்டு பேரும் ஆண்டு வரக்கூடிய காலத்தில் மன்னா சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து ஆவது நம்ம சொத்தை தான் ஆழ்வதற்கோ சொந்த குழந்தை ஒண்ணு இல்லமன் இருந்து என்ன செய்ய பொருள் இருந்து ஆவதன் பொன்பொருளை ஆழ்வதற்கோ ஒரு பிள்ளை ஒன்று இல்லை மண் இருந்து என்ன செய்ய மனையிருந்து ஆவதன் மண்டலத்தை ஆழ்வதற்கோ ஒரு மதலை ஒன்று இல்லை எனக்கு எடுத்தாட குழந்தை சொத்து இருந்து என்னதை சுகம் இருந்து ஆவதன் பொருள் இருந்து என்னதை ஏவண்ணா பொருள் இருந்து எங்கனவா வல்லவர் நாம மாலையிட்டு மனமுடி மண்டலத்தை ஆண்டுவார் ஆண்டு வரும் காலத்தில் 30 வயதாச்சு நமக்கு முடிதறிக்க குழந்தை இல்லை எனக்கு முடிதறிக்க குழந்தை இல்லை ஐயா எங்கனவ மன்னவ எனக்கு வாய்ந்த யஜமான 40 வயதாச்சு தாராள பிள்ளையில் 50 வயதாச்சு குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணி வெண்கொடிய நாகராஜ இடமலியில் எனக்கு வாய்த்த ராஜமன்னா நாமள்ளி இரண்டு பேரும் கணவனும் மனைவியுமா கட்டுடனே ஆண்டுவாரோ ஆண்டு வரும் நாளையில் திருந்தி என்ன செய்ய சுகம் இருந்து ஆவதன்னா
பெண் பிறந்த இந்த நாட்டில் வேற பெண் இல்லை. கொத்தையினாமல் பொறைத்தோமா, வாய்ப்பாருடன் அடைக்கலத்தை நான் வயிறறிய செய்தேனோண்டாம் பட்டி பேசினேனோ, குடிகடுக்க நினைத்தேனோ, இடுவாரிடும் பிச்சைகள நான் கெடுவார கெடுத்தேனோ, வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசந்தானோ, அரை வட்டி வாங்கி ஏதோ அரை வட்டி அநியாய தோசந்தானோ, என்ன செய்ய சுகம் இருந்து பொன்பொருளை சேர்த்து வச்சாலும் நாளை ஒரு காலத்துல என்ன நம்மள தாய் தகப்பம்னு பேசுமா? பேசாதுல்ல, சொத்து எப்படி நம்மள கூப்பிடுவான்? தாய் தகப்பன் அறவயரும் உறவயரும் பட்டினி பழியுமா கடந்து சொத்து சுகத்தை சேர்த்து வச்சாலும் கூணுக்குறுக்கு ஒடிச்சு சேர்த்தாலும் அது பாதுகாக்காட்டாலும் அழிக்கிறதுக்காவது ஒரு பிள்ளை வேண்டாமா? ஒரு கொள்ளி சேலாத நமக்கு வேண்டாமா? பிள்ளை இல்லாத சொத்து என்ன சொத்து? கொள்ளி முடிச்ச சொத்தும்பாங்க. அது கடைசி சிவன் சொத்துக்கு போய் சேரும், கோயில் தான் போய் சேரும், சொத்து போய் சேர்ந்துரும். அந்த காலத்துல அந்த சொத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் தள்ளி தள்ளி வச்சிருவான். இந்த பாவி என்ன அநியாய பாவத்தை செஞ்சாரு, இவனுக்கு பிள்ளை இல்ல, கொள்ளி முடிஞ்ச சொத்து, அந்த சொத்து இதை வாங்கினோம்னா பெரிய பாவம்னு அந்த காலத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. ஆமா, பாவம்னு வெறுத்து வைக்குவாங்க, அந்த சொத்தை கொண்டு போய் கோயில்ல அம்மா எழுதி வச்சுட்டு போயிருவான். அம்மா அந்த சொத்தை போறான். அது அந்த காலத்துல, அந்த காலத்துல இப்ப கட்டக்கார அதா பத்தா வாங்குறான். இப்ப அப்படி சொத்தா தான் வாங்குறான். கட்டக்கார வாங்கி குடிச்சுக்க ஏமனா, அதுதான் வில்லங்க இருக்காது. மாதிரி இந்த நாகலோகப்பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் எங்க நவராஜமன்னா பிராணநாதா ஆண்டு வரும் நாளையில் நமக்கு 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லையே சுவாமி? ஆமா சுவாமி. 40 வயதாச்சு நாடாள ஒரு பிள்ளை இல்லையே மன்னா? என் கனவா ராஜமன்னா, ராஜமன்னா மன்னா பிள்ளை வந்து கிடைப்பதப்போ, பிள்ளை வந்து கிடைப்பதப்போ, பெருங்கவலை தீர்வதப்போ, மதலை ஒன்று கிடைப்பதப்போ, சுவாமி கிடைப்ப மனக்கவலை தீர்வதப்போ, இந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கள்ளி நாகக்கள்ளி நாம வாழ்ந்து வரும் காலத்தில் ஆண்டி அடித்தோமா, அடித்தீட்டோமா அந்தனரை பேசினோமா, பாப்பாரை வலித்தோமா, பழி போட்டு பேசினோமா, சுவாமி அன்னமன்று கட்டவரை அரும்பாவி நாகக்கண்ணி, நான் அடுத்து வர சொன்னதுண்டோ பிச்சையன்று கட்டவரை, பின்னால் வர சொன்னதுண்டோ ஏமன்னா தருமம் என்று கட்டவரை, தருமம் என்று நான் தள்ளி போக சொன்னேனோ, கேட்டவரை
நானியாயமாய் பேசி நீனமா என் கனவா ராஜமன்னா ராஜமன்னா கொத்தை குறைத்தேனா குறைமரக்கால் அளந்தேனா சுவாமி ஆ சுவாமி அன்னம் என்று கேட்டவரை நான் அடுத்து வர சொன்னதில்லையே மன்னா மன்னவா பாப்பாரை வழித்தேனா பழி போட்டு பேசினேனா மன்னா மன்னா என்று இல்ல நாகக்கண்ணி சொல்லும் தருணத்தில் அதோடு இந்த அய்யனார் ஊத்து நகரத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய என் தாயான உச்சினி மாகாளி சந்தன மாரியம்மாளுடைய அம்மா ஆலயத்தில் சரி மார்கழி கடைசி கிழமை அம்மா இப்ப விடிஞ்சிடுது விடிஞ்சிட்டு பன்னெண்டு தாண்டிடுது இன்னும் ரெண்டு மணி பொங்கல் கூட ஆரம்பிச்சிருவாங்க கடைசி கிழமை அம்மா எங்க போனாலும் சரி சரி அய்யனார் ஊத்து நகரத்துல மார்கழி கடைசி கிழமை அது என்ன கிழமையா இருந்தாலும் சரி அம்மா அம்பாளுக்கு உச்சினி மாகாளி சந்தனமாரி அம்பாளுடைய வாசலில் ஒரு நாள் திருவிழா ஒரு நாள் திருவிழா அதோடு சித்திரை சரி மூணாவது செவ்வாய் ஒரு கொடை ஐப்பசி மூணாம் செவ்வாய் ஒரு கொடை அம்பாளுக்கு மூணு கடையும் நம்ம தான் இப்போ இல்ல 2023 வருடம் சரி மார்கழி மாசம் கடைசி கிழமை இன்னைக்கு அய்யனார் ஊத்து நகரத்துல சரி வடகரை சார்ந்த அம்மா மறைந்த மாமையரை வில்லிசை சக்கரவர்த்தி சரி எங்க அன்புள்ள அப்பா அப்பா பலவேஷம் அண்ணாவி அவர்கள் அம்மா அவர்களுடைய அருந்தவ குமாரராகிய சரி பி செல்வம் வில்லிசை குழு எங்களை இந்த வருடம் அய்யனார் ஊத்து நகரத்தில் அம்பாளுடைய ஆலயத்திற்கு சரி அழைத்து வந்து நமக்கு வாய்ப்பை வழங்கிய அன்பு நெஞ்சங்கள் சரி நம்மளுடைய வில்லிசைக்கு நன்கொடையாக உபயதாரராக இருக்கக்கூடிய தலைவர் பாண்டியன் சரி சந்தனமாரி அம்மா அவர்களோடு சரி அவருடைய குமாரர் பில்டிங் கான்ட்ராக்டர் ஆறுமுகம் அவர்கள் மருமகள் பால்மணி அவர்கள் சரி பேத்தி சந்தனமாரி அம்மா பூவரசி அவர்கள் சார்பாக நம்முடைய வில்லிசைக்கு உபயதாராக நன்கொடையாக அம்மா இந்த வருடம் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் அவர்களோடு இந்த அய்யனார் ஊத்து நகரத்தில் உச்சினி மாகாளி சந்தனமாரி அம்பாளுடைய சரி வரலாற்றை கதையை பாடும் தருணத்தில் நம்மளுடைய வில்லிசை கதையை பதிவு செய்ய வேண்டுமே என்று சரி அதற்கு நன்கொடையாக கயத்தாறு நகரத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய எங்க அண்ணாச்சி ஆர்மண்ணாச்சி ஆர்மண்ணாச்சி அவர்களை அழைத்து நம்மளுடைய வில்லிசையை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய வெங்கடாசலவர் ஆதான வெங்கடாசபுர நகரத்தில் வாழக்கூடிய அருமை சகோதரர் அண்ணன் ஆறுமுருகம் அவர்கள் அம்மா அவர்களை அழைத்து நம்மளுடைய வில்லிசையை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி அவர் ரெக்கார்டிங் மூலமா நிறைய பேரும்புகளை வாங்கிய வில்லிசை கலைஞர்கள் நிறைய உண்டு நிறைய உண்டு அவர் ரெக்கார்டை வச்சுதான் சரி நிறைய பேர் இப்போ பேரும்புகளோடு இருக்கக்கூடிய காரணம் எங்க ஆறுமண்ண பதிவு பண்ண ரெக்கார்டு ஆமா இப்பொழுது நம்மளுடைய வில்லிசையும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னார் அவர்களை வரவழைத்து சரி அந்த பதிவுக்கு நன்கொடையாக இருக்கக்கூடிய சங்கரபாண்டி தேவர் அவர்களுடைய பேரன் சரி எஸ் பூல் பாண்டி அவர்கள் அதோடு நன்கொடை கொம்பமாட சுவாமி வாட்ஸ்அப் குரூப் சார்பாக சங்கரபாண்டி தேவர் பேரன் எஸ் பூல் பாண்டி அவர்கள் சார்பாகவும் சரி அடுத்தபடியாக அம்பாளுடைய ஆலயத்தில் சரி அம்பாளுக்கு கூழ் நன்கொடையாக சரி வழங்கக்கூடிய மூணா கருப்பசுவாமி அன்னார்களுடைய மகன் சந்தனம் அவர்கள் சார்பாக உச்சினி மாகாளி சந்தனமாரி அம்பாளுடைய ஆலயத்தில் அம்பாளுக்கு கூழ் 4 மணிக்கு ரெடி ஆயிரும் அதுக்கு உபயதாரராக இருக்கக்கூடிய அன்னார் அவர்கள் சார்பாக சரி அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உச்சினி மாகாளி சந்தனமாரி அம்மாள் அருளாலே நோய் நொடி வந்துடாமல் அன்னார் அவர்களும் இங்கு வந்திருக்க கூடிய மக்களும் என்று என்றைக்கும் வாழ வேண்டும் சுவாமி வளர வேண்டும் வளர வேண்டும் வாழையடி நல்ல வாழையாக அம்மா வாழையடி நல்ல வாழையாக
வரும் காலத்தில நாகக்கண்ணி பெண்கொடியா எங்கனவ மன்னவர் கன்றுக்கு பால் விடாமல் கறந்து உண்ட தோசந்தான் கறந்து வைத்த பசுவின் பால் பாகவத்தி சண்டாள் கரண்டி ஜலஞ்சேர்த்தேன் மக்கள் கூடும் மண்டபத்தேன் கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் இல்லை என்று சொல்லி நான் கழிவாக பேசினேன் கவலையா அழுது மகள் புறம்பும் போது நாகராஜ மன்னவர் அம்மாவாக கண்ணி அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் ஆறாத துயர வேண்டாம் அன்று எழுதியவன் அன்று எழுதியவன் எம்மா அழித்தழுத போறதில் எழுதியவன் போறதில்லை அம்மா உன் வீதியோ என் வீதியோ என் வீதியோ அந்த உடையாளி சோதனையோ யாரு செய்த தீவினையோ எனக்கு விவரம் ஒன்றும் தெரியலைய ஆற்றுகிறார் திருமனதை என்னை என்ன சொன்னாலும் ஆரலைய தேரலைய அந்த நாகக்கண்ணி பெண் கோடியா ஐயா எந்தனவ ராஜமன்னா எந்த அரத்து பெண்கள் எல்லாம் ஏழு உள்ள தாயானா பட்டர பெண்கள் எல்லாம் பத்து எட்டு குழந்தையானா குழந்தையான அடுத்த விட்டு பெண்கள் எல்லாம் ஐந்தாறு குழந்தை பெற்றா குழந்தை பெற்றா சாமி தந்தரத்து பெண்கள் எல்லாம் தலப்புள்ள சூலியான பார்வதி சண்டா நானும் செய்ல மலடியன் இருசி நல்ல மலடியன் சுவாமி உலகில் பேரெடுத்தே எனத்தாரோடு சேர்வதப்போ மலடி பட்டா மார்வதப்போ பட்டா மார்வதப்போ மார்வதப்போ மாதா மனுக்களோடு சேர்வதப்போ என் கனவா ராஜமன்னா என் தரத்து பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளைக்கு தாயா இருக்கா ஏழு பிள்ளைக்கு எதிர்த்த வீட்டுல இருக்காளே ஏழு பிள்ளைக்கு தாயா இருக்கா ஆமா வெள்ள கொடுத்து வச்சவா பக்கத்து வீட்டுல இருக்காளே பாங்கஜம் யாருனே பாங்கஜம் பாங்கஜமா பங்கஜமா பங்குஜம் பங்குஜம் அதான பத்து பிள்ளைக்கு தாயா இருக்கா நல்ல புருஷனை பெத்தவா நல்ல புருஷனை பெத்தாளா புருஷனை கிட்டோம் ஐயா அதான அப்பேற்பட்ட பாதவத்தி இந்த நாகக்கண்ணி இருசி மலடி என்று உலகத்தில் பெயரெடுத்தேனே அந்த உயிரை வச்சுட்டு வாழலாமா
இரிசி பட்டம் ஆறுவது போது சுவாமினா, இனத்தாரோடு சேர்வது போது மன்னா. ஆமாம் அண்ணா, ஒரு மலலை உண்டு கிடைத்து மலடி பட்டம் ஆறுவது போது சுவாமி, ஏ சுவாமி மாதா மனுக்களோடு சேர்வது போது மன்னா என்று. இல்லனாக கண்ணி வெண்கோடியாள் நாகராஜ மல்லலிடா மன்னீடோ, எங்கனவா மல்லவரே வாய்த்த ராஜ மன்னா, ராஜ மன்னா இந்த நாகலோக பட்டணத்து பட்டணத்தில் நாங்கானே மலடானே மலடே ஆனே, நான் கையால வளர்த்த பூனை வளர்த்த பூனை கருமூன மலடாச்சே மாச்சே, அந்த வேலியில் அமைந்து வரும் அமைந்து வரும் வெள்ளாடும் மலடாச்சே மலடும் மந்தையில மேந்து வரும் வரும் சுவாமி மேந்து வரும் மயிலப்ப சுமலடாச்சே பட்டணத்தில் வாசலில வைத்த மரோ, வகை வகையா காய்க்கும் மரோ, வகை வகையா காயாம் வம்முசத்தில் தாழ்மையானே, வகை வகையா காய்ப்பதப்போ நாக கண்ணி பெண் கொடியா, நான் வம்முசத்தில் சேர்வதப்போ சனத்திலையும் தாழ்மையானோ, சாதி காய்ப்பேதப்போ காய்ப்பேதப்போ சனத்தாரோடு ஏலக்கா காய்ப்பதப்போத்தாரோடு சேர்வதே அப்போ ஐயா எங்கனவா வல்லவ, பிஞ்சு புளியமா பின்னலோடும் ஆலமர் பிஞ்சில பூக்காமல் ஊர்க்காமல் அதுவும் பின்னலோடி என்ன பலனா என்ன கண்ணில் நல்ல புளிய மரம் புளிய மரம் கவரோடும் ஆல மரம் தண்ணில காய் காயாமல் கனவா ராஜமன்னா, நான்டா மலல் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நான் கையால தொட்டு வளர்த்த மத்தேடா. எழுது எழுது எழுது. அந்த கருப்பு பூனை, கருப்பு பூனை, கருப்பு பூனை, அந்த பூனை மலா மலடா போச்சு. ஐயோ ஐயோ போச்சு அந்த பூனை.
கரும்பூனை வேலையில் வெயில் வரக்கூடிய வெள்ளாடு மலடாச்சே மன்னா மன்னவா மனவாளா மந்தையில் வெயில் மயில பசுமலா மலடா போச்சு நம்ம மயில பசி பாதவத்தி நான் தான் மலடுன்னு பார்த்தா நான் கையால தொட்டு வளர்த்த உயிரினா அத்தனையும் மலடா போச்சு தொட்டு 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 வளர்த்த உயிரினம் பூரா போச்சு அது மட்டுமா வாசலில் வைத்த மரம் வகை வகையாக காய்க்கும் மரம் வகை வகையாக காயாமலது வம்முசத்தில் தாழ்மையான போனமே மன்னா சாலையோரம் ஒருவரம் ஜாதிக்கா காய்க்கும் மரம் ஆபமல்லா ஜாதிக்கா காயாமல் சனத்திலே இந்த தாழ்மையானவமே மன்னா என்று இல்ல நாகக்கள்ளி நாகராஜ மன்னனிடத்தில் எங்கனவா ராஜமன்னா இந்த நாகலோக நாகலோக பட்டணத்தில் மன்னவா நாகலோக பட்டணத்தில் நாகக்கள்ளி வெண்கொடியா இன்னும் என்ன சொல்வாளானா மன்னவா வெள்ளாடு சடைத்துதான் வேலையில காலாரும் அந்த மயில பசு சடைத்துதானா மந்தையில காலாரும் வழி வந்து சடைத்துதானா கோழி வந்து சடைத்துதானா அது குப்பையில காலாரும்